வணக்கம்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கிட்டதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? எனக்கு சொந்தம் வந்தோடனே எத்தனை பேர் இருக்காங்க? நண்பர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் வேலையிலேருந்து ஓய்வுபட்டுட்டீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை. இனிமேல் வந்து என் வீட்டில் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தரா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரியவங்களா நீங்கள் இருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அது சொன்ன ஒரே மனுஷர் அவர் தானே, ரஜினிகாந்த் தானே. அப்போ அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடாக வந்து எந்த பணமும் ஈடாக முடியாது. அதனால் என்றைக்கும் வந்து ரஜினின்னா லதான்னா சரி, அந்த வந்து நம்மளை அப்பாவாக நினைக்கிற வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தனாக முழுசாக வச்சுருக்கக்கூடிய அந்த பாசம், அது மட்டும்தான் வந்து நம்ம என்றைக்கும் இது பண்ணணும். ரஜினி சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார் இல்லையா, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். மவுண்ட் ரோடு காமராஜ் அரங்கத்தில் ரஜினிகாந்த் எனக்கு பாராட்டு விழா நடத்தினார். 100,000 ரூபா கேடையும், 50,000 ரூபா பொன்னாடை. முன்னாடியே என் ஃபோட்டோவை வாங்கி காஞ்சிபுரத்தில் கொடுத்து நான் விழாக்களில் கலந்துக்கிடக்கூடிய அந்த புகைப்படமோ அந்த பொன்னாடையில் நெய்திருந்தாங்க. 101 பவுன் வந்து கொடுத்தாரு. சன் டிவியில் அதை ரிலே பண்ணேன். வந்து விழா முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன், கண்ணில் பட்ட ஒரு குழந்தைகையில் கேடயத்தை கொடுத்தேன், இன்னொரு குழந்தைகையில் பொன்னாடை கொடுத்தேன். 101 பவுனையும் 101 குழந்தைகளில் கொடுத்துட்டேன். அந்த சன் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர். விழா முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சி தொகுப்பை வந்து நிறுத்திக்கிட்டார். அதனால் நான் பிள்ளைகளுக்கு வரிசையாக என்ன கொடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியலை. அது என்னமோ விழா முடிஞ்ச உடனே எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சுண்டல் சுழல் சொல்ல மாதிரி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே என்னான்னார். எல்லாம் ரஜினிகாந்த் 101 பவுன் கொடுத்தாரு, இது எல்லாம் ஆளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன்னு. 101 பவுனிவா அப்படின்னாரு. அவன் அப்புறம் என்ன பாதியை வச்சுக்கிட்டே பாதியாவோ கொடுத்தாங்க அப்படின்னா. அவர் கொடுத்த மொத்த தங்கத்தையும் மேடையிலே வச்சு நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறீங்க, அதுக்கு அவர் தரப்புலேருந்து என்ன பதில் வந்துச்சு, அதை எப்படி பார்த்தாங்க? லதா கூட வந்து சொன்னான், அப்பா இந்த 101 பவுனை கொடுத்தீங்க, அதை பற்றி நான் ஒன்றும் செய்யலை சொல்லலை, பொன்னாடியாக கொடுத்தீங்க ஒன்றும் இது பண்ணலை, அந்த கேடையாக 100,000 ரூபா மதிப்புடையது அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. அந்த கேடயத்தை நானும் அவரும் சேர்ந்து 1 மாதமாக டிசைன் பண்ணணும். நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட அந்த இதை வந்து அதை ஒரு ஞாபக சின்னமாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னு சொன்னால், அதை எதுக்காக கொடுத்தேன், உன்னுடைய அன்பு காரணமாக, பாசம் காரணமாக, மரியாதை காரணமாக கொடுத்தேன். இதே அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் எல்லோரும் காட்டுதாங்க. அவன் ஒரு பரம ஏழையாக இருந்தால் அவனுக்கு கையாளத்துக்கு ஒரு சின்ன அட்டையில் என்னத்தையாவது வந்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் அன்புங்கிறது எல்லாம் ஒன்று தான். இது வந்து பெருசு, அது வந்து சிறுசுங்கிறது அன்புக்கு வந்து கிடையாது. அப்போ உன்னுடைய இதாக வச்சுருந்தா அவன் இதை வந்து தெருவில் தூக்கி போட்டு வரணும்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் சின்ன இது இதை போட்டு வச்சுக்கிட்டோம் தூக்கி போட்டு வரணும்னு சொல்லி. இப்போ அவன் நினைக்கிறான்ல, கோடீஸ்வரர் வீட்டில் கொடுத்தது மட்டும் அலங்காரமாக ஐயா வச்சுருக்காங்க, நம்ம சின்ன ஒரு அட்டையில் கொடுத்தோம், அது ஒரு பெரும்பான்மை உள்ளதோ அது தூக்கி தூர போட்டாங்க அப்படின்னு தானே வந்து நினைப்பாங்க. நான் அவனை அப்படி நினைக்கலையே, அவனுடைய அன்பை நான் அப்படியே வந்து ஏற்றுக்கிறது தான். அப்போ அவனுக்கு என்ன செய்யுதுன்னா அதை தான் உனக்கும் வந்து செய்ய முடியும். உனக்குன்னு தனியாக வந்து அவனுடைய உன்னுடைய அன்பை நான் மதிக்க பாராட்டுதான் இது பண்ணுதான். உலகமே அந்த அன்புக்காக வந்து என்ன மதிக்காங்க, எனக்கு வந்து எல்லாரும் வந்து ஒன்று தான். ரஜினி சார்ட்ட பார்த்து வியந்து போன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் அதை எதை சொல்வீங்க? ஒரு மட்டும் ஒரு பேத்தி இவ்வளோ மாதிரி ஒரு பேத்தி நடம் பண்ணால் நான் ரஜினிகாந்தை பார்த்தே தீரணும் அப்படின்னு சரின்னு கூட்டிகிட்டு போனேன். அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போனார். என் பேத்தி அவர்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா, தத்தா தத்தா இப்போ பேசிக்கிட்டு இருந்தாரா, இவர் ரஜினிகாந்த் சடையிலே இருக்காரா, ரஜினிகாந்த் அப்பாவா தாத்தாவான்னா, ஏம்மா இவர் தான்மா வந்து ரஜினிகாந்த் அப்படின்னா, போ தாத்தா. தலை பூரா வந்து வழுக்க விழுந்து அந்த கொஞ்ச நெஞ்சு இருக்கிற முடியும் பூரா நிறச்சிருக்கு, தாடி பூரா வந்து நிறச்சிருக்கு, வந்து கண்ணங்கரேர்னு வந்து இது இருக்காரு. நீ சினிமா என்ன பார்த்தியா பார்க்கலையா, எப்படி வந்து இருக்காரு, முடியலாம் எப்படி சுருள் சுருளாக வந்து இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்காரு இந்த கலவதார கலவதார போய் ரஜினிகாந்த் அப்படின். அவர் அந்த மாதிரி பப்ளிக்கிலே அப்படி தானே வந்து அதை பற்றி அவர் கண்டுக்கிட்டதே இல்லை. அவர் வீட்டில் இருக்கும்போதும் எல்லாத்துலேயுமே அவர் அப்படி தான் இருக்கார்.
சாதாரண கையில் கட்டிக்கிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு போகிற ஒரு பவுடர் கூட இது பண்ண மாட்டார். என்ன அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், பணம் கொடுக்க அங்கே போய் வேஷம் கட்டி ஆடுதோம், வீட்டில் இருக்கும்போதாவது மனுஷனாக இருக்கக்கூடாது, இங்கேயுமா வந்து வேஷம் போட சொல்கிறீங்க அப்படின்பாரு. இன்னொன்று, ஏவிஎம் கோடீஸ்வரர் ஏவிஎம் சரவணம் வந்தாலும் சரி, அந்த ஸ்டுடியோவை சேர்ந்த வாட்ச்மேன் லைட் பாய் வந்தாலும் சரி, ரெண்டு பேரும் முதல்ல உட்காருங்க, அவங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் உட்காருவார். ரெண்டு பேரையும் வாசல் வர வந்து விளையாண்டு போயிட்டு போவார். அந்த வேறுபாடுங்கிறதே வந்து காட்ட மாட்டார். அவன் கோடீஸ்வரனும் குப்பையில் வந்து உள்ளவனும் எல்லாருக்கும் சரிசமமான ஆத்மார்த்தமாக ஒரு அந்த ஒரு அன்பு, அதெல்லாம் சாதாரண பெருக்கத்து வேண்டும் பணி வேண்டும் எல்லா இலக்கியமும் சொல்லுது, எல்லோருக்கும் மனிதர்கள் அவர்களும் சொல்வர்க்கே சொல்லவும் தகுதன். ஆனால் வந்து ஒரு 10,000 வந்துட்டாலே அவனுக்கு தலைக்கணம் பெருசாக வந்துடுது, யாரும் நிகரில்லை அப்படிங்க. அப்போ கோடிக்கணக்கில் வந்தாலும் அந்த முழுமையான அந்த பணிவு, அந்த அடக்கம் வந்து சில பேர் என்ன சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய நடிப்பு திறமையானா கமலஹாசன் மாதிரி அழகாக இருக்கணும் என்னமோ போட்டு யோகா அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த யோகா வந்து இல்லை, உங்கள் அவருடைய பண்புக்கு அந்த 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 எளிமைக்கு அந்த எல்லாரையும் வந்து அன்பாக நேசிக்கக்கூடிய அதுக்கு தான் அந்த இது. இல்லை ஏதாவது விசேஷம் காரியம் கணக்குண்டா நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டு வராவரு இல்லாதா இல்லை பிள்ளைகளெல்லாம் ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, அது அவசியமே வந்து இல்லையா? அது சாதாரண சும்மா வந்து நான் அப்பா மாதிரி அவங்கள வந்து நினைக்க, எனக்கு அப்பா தான் இல்லை அப்பா மாதிரி நினைக்கன்னு சும்மா ஊர்வலத்துக்கு பேசிட்டு வந்து கூட்டிகிட்டு போகலாம். அப்பான்னா அப்பா மாதிரியே மரியாதை வந்து இதை கொடுக்குறா, அது யாருக்கு வந்து இது வரும்? நீங்கள் எவ்வளவோ ஏழைகளுக்கு உதவுறீங்க, படிக்க முடியாத கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து உதவுறீங்க, இதுக்காக ரஜினி சாற்ற நிதி உதவி ஏதாவது பெற்றிருக்கீங்களா? நிறைய பேர் வந்து நீங்கள் ரஜினிகாந்த் வந்து இவ்வளவு மரியாதையும் கௌரவமும் அன்பும் வச்சுருக்காங்க, இந்த நல்ல காரியத்துக்கு வந்து பல பேர் ரஜினிகாந்த்கிட்ட சொல்லி அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க, இல்லாட்டா நீங்களே ரஜினிகாந்த்கிட்ட வந்து வந்து நிறைய வாங்கி ஏன் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அவரே ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டார், எவ்வளோ நாளும் நீங்கள் செக்கில் எழுதிக்கிடுங்க அப்படின்னு ஒரு செக்கை கொடுத்தாரு, பிளாங்க் செக்கை கையெழுத்து போட்டு. நான் அதில் என்ன எழுதினேன்னா 400 ரூபான்னு எழுதினேன். என்ன 400 ரூபா இது என்ன கணக்கு அப்படின்னு, எத்தனை கோடினாலும் எழுதிக்கிடுங்கன்னாரு. நான் சொன்னேன், என்னுடைய அன்பு பாலம் அப்போ பத்திரிக்கை கிடையாது, இப்போ பத்திரிக்கை நடத்தினா அப்போ பத்திரிக்கை கிடையாது, மாத சந்தா 1 ரூபா, ஆண்டு சந்தா 10 ரூபா, நிரந்தர உறுப்பினர் 100 ரூபா. நீங்கள் நிரந்தர உறுப்பினர், லதா என் மக நிரந்தர உறுப்பினர், ஐஸ்வர்யா நிரந்தர உறுப்பினர், சௌந்தர்யா நிரந்தர உறுப்பினர், அவ்வளோ வந்து போதும் அப்படின்னு. ரஜினி சாருக்கும் உங்களுக்கு இடையில் இருந்த ஒரு மறக்க முடியாத அனுபவம் இல்லைன்னா சொல்லி சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது ஒன்று எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய மணி விழாவுக்கு வரோன்னு சொல்லியிருந்தார், 60வது மணி விழாவுக்கு வந்து நான் கட்டாயம் வருவேன்னு. எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை, என்ன சண்டைன்னா கட்டாயம் நான் வருவேன்னு ஒரு பிடிவாதம், நான் கட்டாயம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு ஒரே பிடிவாதமாக கடைசி வரை வரக்கூடாதுட்டேன். என்னன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் கலைவாண அரங்கத்தில் ஒரு விழா, இவர் சீ சுப்பிரமணியம் கலைஞர் இது விழா நடக்கு, சீ சுப்பிரமணியம் பேச ஆரம்பிக்கார், 1 நிமிஷம்தான் பேசியிருப்பார், கூட்டமாக நான் கூட்டம் அப்படியே தூண்லாம் குரங்கு கிடக்க சுற்றிக்கிட்டே இருக்கான், உய் வி விசில் அடிச்சுக்கிட்டே, ஏன் கலடு உட்காரு என் தலைவரை பேச சொல்லு அப்படின்னு குப்பாடு வந்து போடுறான். நான் சொன்னேன், மதிப்பு வாய்ந்த பெரிய பெரிய பல்கலைக்கழக துணைவேந்தரே 3 பேர் வராங்க, நீங்கள் வந்தீங்கன்னா விழாவை எங்களால் வந்து சீராக நடத்தவே வந்து முடியாது, அதனால் வந்து வேண்டையே வேண்டாம் அப்படின்ட்டேன். ரஜினி சார் உங்களை வந்து தந்தையாக ஏற்றுக்கிட்டு அவருடைய வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அங்கே தொடர்ந்து தங்காமல் போனது ஏன்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல, அதை எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்னேன், எந்த ஒருத்தரை சந்திக்கணும்னா எந்த நேரம்னாலும் சந்திக்கலான்னு, அங்கே போன உடனே
பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னாங்கன்னா, ஐயா இப்போ நீங்கள் ரஜினி வீட்டில் இருக்கீங்க, அவருக்கு என்ன பாதுகாப்பு விசேஷம் இருக்கோ அது பூரா உங்களுக்கும் வந்து உண்டு. அப்படி இல்லாமல் உங்களை தேடி யார் எப்படினாலும் இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு வந்து விடப்படுது. அவருக்கு வந்து ஒரு அந்த பாதுகாப்பு வளையம் தேவை இருக்குது. அப்போ யாரையுமே சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எத்தனை நேரம் வந்து டிவி பார்க்குறது, சாப்பிட்டுட்டு எத்தனை நேரம் பேப்பர் படிக்க முடியும், எத்தனை நேரம் டிவி பார்க்கணும், சாப்பிட்டு தூங்கு தான் வந்து மனுஷனுடைய வேலை. மூணு வேலையும் ஒரு மகாராஜா வீட்டில் என்ன சாப்பாடு உண்டோ அந்த சாப்பாடு தான் வந்து ஒரு நாள் உள்ள பாயாசம் ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் உள்ள ஸ்வீட்டும் ஒரு நாள் கிடையாது. அப்படி தான் அந்த வசதிகள் ஆனந்த உடலில் எனக்கு என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காருன்னு ஒரு கட்டம் போட்டே வந்து இது பண்ணியிருந்தோம். ஆனால் மெயினான இது வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கிறது வந்து மக்களை சந்திக்காமல் மக்களுக்கு வந்து இது சேவையா. அதனால் வந்து மறுமாதமே ஓடணும்னு வெளியில் போகணுன்னு அவர் ரொம்ப வற்புறுத்தினார். அப்புறம் லதா ரொம்ப வற்புறுத்தி, லதா காரன் மூணு மாதம், ஐஸ்வர்யா தான் ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி, அப்புறம் சௌந்தர்யா அதுக்கு மேலே. ஒரு வருஷம் வரைக்கும் இருந்தேன், என்னால் முடியவே முடியாது சாமி, நான் வந்து போய் சுதந்திரமாக வந்து இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் வெளியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொன்னதுக்கப்புறமா ரஜினி சாரோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? சொன்னார், எனக்கே கூட உருக்கமாக இருந்தது. என்ன சொன்னார், என்னால் புரிஞ்சுக்கிட முடியாது உங்களை, நீங்கள் வெளியில் போய் சுதந்திரமாக இருங்க. நான் வந்து ஆசைப்படுதேன் ஒரு பீச்சுக்கு போகணும், ஒரு பார்க்குக்கு போகணும், ஒரு கடைக்கு போகணும்னு. ஆனால் அது ஜென்மத்திலையும் எனக்கு வந்து நடக்காது. ஐயா பாருங்கய்யா, ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுவாங்கய்யா, நான் போகிறேன். அப்போ கல்யாண வீட்டுக்கு போனால் அத்தனை சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் கிழவ வரைக்கும் கிழவி வரைக்கும் 50 பேரும் என்னையே பார்க்காங்க, அத்தனை கண்களும் என்னையே பார்க்கு. அப்போ எனக்கு ஒரு எரிச்சலாக, ஒரு கூச்சமாக, ஒரு இதாக இருக்காதான். அவ்வளோ பேரும் என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கையெழுத்தணும், அவ்வளோ பேரும் என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் என்ன உங்களை மாதிரி ரெண்டு கண்ணு ஒரு முக்கியம் இருக்குது, என்ன ஏன் ரெண்டு கொம்பாக வந்து இது முளைச்சிருக்கு. அப்போ சுதந்திரமாக இருக்கவே வந்து விட மாட்டேங்க. ஆக ஒரு சூழ்நிலை கைது எனக்கு கோடி கோடியாக வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கேன், வேறு வழி இல்லாமல். ஆனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு முடியாது, நீங்கள் எப்போதுமே மக்களோட மக்களாக இருந்ததுங்க. ஆனால் வந்து நீங்கள் தீபாவளினாலுமோ பொங்கல்னாலுமோ ஏன் கல்யாணனாலுமோ பிறந்தநாள்னாலுமோ லதா பிறந்தனாலும் பிள்ளையர் பிறந்தாலும் எல்லா முக்கியமான நாளுக்கும் நீங்கள் அவசியம் வந்து வரணும். 24 மணி நேரமும் இந்த வீடு உங்களுக்கு திறந்துருக்கும், நீங்கள் சுதந்திரமாக இருந்துக்கிடுங்க. இது ரஜினி சாரோட பிறந்த நாள் தருணம். இப்போ அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிகப்பெரிய ஒரு மீடியா ஒரு இது இருக்குது, மிகப்பெரிய இது அவர்கிட்ட எல்லாம் இது வந்து என்னுடைய இது வந்து பெரிய நடிப்பாற்றல் அந்த எதுவுமே சொல்ல மாட்டேன். மிகச்சிறந்த ஒப்பில்லாத ஒரு மனிதர், ஒரு நியாயமாக ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு அவர் வந்து இருக்கார். அதுதான் வந்து என்றைக்கும் இது ரஜினிகாந்த் வந்து பேர் சொல்லப்படும். அவருடைய பணம் பேர் சொல்ல போகிறதில்ல, அவருடைய படங்கள் பேர் சொல்ல போகிறதில்ல. அதனால் ரஜினிகாந்திட்ட உள்ள அந்த ஆத்மார்த்தமான வந்து எல்லோரிடமும் அன்பு, பாசம், பரிவு, அடக்கம், அது எப்போதும் நமக்கும் வந்து இருக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் நாம் நடந்து காட்டுவது ரஜினிகாந்திற்கு செய்யக்கூடிய உண்மையான வாழ்த்து.